கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆண்டுதோறும் நடைபெறும் பழங்கால நாணய கண்காட்சி துவங்கப்பட்டது. நேற்று தொடங்கி 3 நாட்கள் நடக்கவுள்ள இந்த நாணய கண்காட்சியில் சேரன், சோழன், பாண்டியன் மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் மற்றும் மதுரை நாயக், தஞ்சாவூர் நாயக் உள்ளிட்ட பழங்கால நாணயங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ரிசர்வ் வங்கி தோன்றுவதற்கு முன் இந்திய அரசால் 1918 முதல் அச்சிடப்பட்ட 1 ரூபாய் தாளில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 6 மொழிகள் அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகளும் இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமின்றி மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த பொருட்களும் அவர்களுடைய படைப்புகளும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியை காண சுற்று வட்டார பகுதி மக்கள் திரளாக வருகை தர தொடங்கியுள்ளனா்.